அப்படிங்களா? ஹே காய்ஸ், வெல்கம் டு என்ரோட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க டல்கோனா காஃபி. ஆனால் நான் பண்ண போகிறதில்ல, எங்கள் ஏரியா பசங்க பண்ணுவாங்க, நாங்கள் காம்படிஷன் வச்சுருக்கோம். ஸோ உங்கள் டீம் நம்பர் ஒன் வாங்க அடே, வாங்க டீம் நம்பர் ஒன். அவன் பேர் என்ன? பிரசனா வெங்கடேஷ். உன் பேர்? என் பேர் சிவா. சிவா, நீங்கள் என்ன என்ன பண்ண போகிறீங்க? நான் டார்க் டல்கோனா காஃபி செய்ய போகிறேன். டார்க் டல்கோனா காஃபினா என்ன? ரொம்ப திக்கா. காம்படிஷன்ல யார் ஜெயிப்பாங்க? மற்ற டீம்லாம் லூசர். பார்ப்போம். இவர் வந்து நம்மளோட கேமராமேன் நம்பர் டூ குருகார். டீம் நம்பர் டூவா? ஆமாங்க. ஆ எஸ். டீம் நம்பர் டூ யாரா? அவங்கதான்டா. சரி, டீம் நம்பர் டூ உன் பேரை சொல்ல. டீம் நம்பர் டூ ஹரி. ஒட்டி வாடா. கார்த்தி உன் பேர்? ஹரி. ஹரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுனே? சோ பஸ்ல சொன்னீங்களா கல்கோனா? கல்கோனா காஃபி. கல்கோனா கடிக்கவே முடியாது, அதை எப்படி காஃபியில போடுவாங்க? கல்கோனா, கல்கோனா காஃபி, கல்கோனா காஃபி. சூடா சரியா கோல்டா? சரியா கோல்டா. கோல்டா. அப்ப அவங்க நீ நான் ஐஸ். நீ ஐஸ், நான் ஐஸ். என்னத்தையோ போய் செஞ்சு தொலைங்க, போய் தொலைங்க. டீம் நம்பர் த்ரீ சச்சின் கேன். சச்சின் கேனும் சச்சின் கேன் யாரு? பால் கேன். முரளி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹா, வெல்கம் டு என்ரோ. நாங்கள் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா, டல்கோனா காஃபி காம்படிஷன். டல்கோனா காஃபி ஹாட் செய்ய. அது வந்து இப்போ வந்து நாங்கள் சர்க்கரையும் சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கிருக்கோம். காஃபி தூள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா ஒரு 10-20 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கட்டி ஆகும். 10 நிமிஷம் ஆகும். டீம் நம்பர் 1 உங்க வேலை எந்த அளவு போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. இது அப்படியே ஒரு சாக்லேட் திங்கிற மாதிரி இருக்கு. நம்மளோ வீடியோ போட்டுறாங்க. என்ன கேக்குது? நான் பண்ணல. நல்லா வேலனே. நல்லா வேலங்கறாங்க. அட இந்தாங்க, நீங்க மேல டேஸ் பண்ணி பாருங்க. அது நான் பண்ண மாட்டேன், ஜட்ஜி தான் பண்ணணும். ஆ ஜட்ஜி. மேல சாக்லேட்ஸ்லாம் போட்டிருக்கு. சக்கரை கரையவே இல்லை, நெரு நெரு நெருன்னு இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் சக்கரை கம்மியாக இருக்கு, சக்கரை கரையவும் இல்லை. எங்கே இப்போ மாவாயிட்டு இருக்கு. நீ எந்த டீம்? நீ டீம்ல இல்லையே. நானா? ஹரி டீம். மேல நல்லா அந்த காபி தூள தூவிட்டு டிசைன் போட்டுருக்காங்க. மலை சாரல் மாதிரி போட்டுருக்காங்க. பாலங்கடா அடியில இருக்கணும். நானே தொலைவிடுறேன். ரொம்ப கசப்பு, அநியாயத்துக்கு கசப்பு. வெறும் காப்பித்தூள் மட்டும்தான் போட்டிருக்காங்க, சக்கரை போடல. ஆனாலும் நல்லா இருக்கு. பாலில் சக்கரை போட்டுருக்கிறதுனால அது ஈக்குவலா. அல்கோனா காஃபியா கசக்கதான் செய்யும். அதான் என்னன்னு அதுக்கு சக்கரையே போடாம விடுறது. சக்கரையே போடலையா? பாலில் சக்கரை போட்டுருக்கிறதுனால தப்பிச்சிச்சு. குடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வேற இருக்கு. இங்க கப்பு ஜோக்கர். ஐஸ்கிரீம் மாதிரி ஆகிடும். என் டைரி மில்க் எடுத்தோம், எங்க காஃபி நல்லாவே இருக்காது. அவங்க டைரி மில்க் கிடைச்சதா இல்லையா? என் டைரி மில்க் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட டீமேட் பாவல் வெயில்ல அலையறான். எதுக்கு டைரி மில்க் வாங்க? கடை வேற பூட்டி இருக்கு. இருந்துச்சா கடை?
அது அப்படியே நிக்குது நீ சாத் திருப்பி வந்துரு ஏமாத்துறாய 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 மேல பாதாம் பருப்பு போட்டுருக்காங்க, சாக்லேட் போட்டுருக்காங்க, ஐஸ் வேற போட்டுருக்காங்க, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. வயிறு குடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. முதல்ல ஸ்ட்ரா போட்டு நல்லா விவரமா செஞ்சுட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே சரியான டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கலாம், சூப்பரா இருக்கு. நீ குடிச்சு பாரு. மூணு டீம் செஞ்ச காஃபியும் குடிச்சு பார்த்தாச்சு. எல்லா காஃபியும் நல்லா டேஸ்டா தான் இருந்துச்சு. குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டீம் வந்து டார்க் காஃபி பண்ணியிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கேப்பசினோ மாதிரி இருக்குது, இப்போ கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. செகண்ட் டீம் வந்து நல்லா இருந்துச்சு, ஆனால் அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி கப்பில் சரியில்லை. அதனால இருந்தாலும் அதெல்லாம் போட்டி வந்துட்டா போட்டி தான்டா. அதனால் அது குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டீம் வந்து லாஸ்ட் டீம் எல்லா விதத்துலேயும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லேருந்து ப்ரெசன்டேஷன்லேருந்து சக்கரை அளவு, காப்பித்தூள் அளவு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுவும் கோல்ட் காஃபி பண்ணியிருந்தாங்களா, அதனால கோல்ட் காஃபி பண்ணியிருந்ததுனால வெயிலுக்கு இதமாக ஜில்லுன்னு இருந்துச்சு. காம்படிஷனில் யார் ஜெயிப்பாரு? நல்லா இருந்துச்சு. வெற்றி பெற்றது யார்? டீம் நம்பர் 3. ரன்னர் அப். ரன்னர் அப். அவங்க ரெண்டு பேருமே ரன்னர் அப். அவங்களும் கை தட்டுங்கடா. ஓகே, டல்கோனா காஃபி காம்படிஷன் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. எல்லாமே பண்ணவா? பண்ணுங்க, பண்ணுங்க, பிடிச்சா பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்கள் தான் உங்கள் தான் பாய் பாய் பாய்.